ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்சில் வந்து தளபதி வந்து தலையை பற்றி பேசினார், என் நண்பன் மாதிரி கோட் போட்டு வந்திருக்காங்க, பயங்கரமான ஒரு சவுண்டு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உண்டு, நான் எனக்கு நினைக்கிறேன் தளபதி ஃபேனோட தலை ஃபேன் தான் நிறைய பேர் இருந்தாங்க. சூப்பர் ஸ்டார கூட சொல்லியிருக்கலாம், கோட்னாலே சூப்பர் ஸ்டார் தான். அது சொல்லாம அஜித்த சொன்னது வந்து, அஜித் தலைய சொன்னது வந்து கெத்தா இருந்துச்சு. நல்லா வந்தாரு, ஆனா நண்பர் அஜித் சொன்னது தான் எல்லாருக்கும் பிடிச்சது. தளபதி ஜெஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் அந்த மாதிரி அரசியல் காரணத்துக்காக எல்லாம் சொல்லல, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் கோட் போட்டதே கிடையாது விஜய். பட் அஜித் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ப்ரொஃபஷனலாக ஹில் கம் இன் கோட் அண்ட் பிளேசஸ் தான். அதனால அதை வந்து அவர் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு, நான் என் ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லி தான் ஃபீல் பண்ணி சொன்னாரே தவிர தெர் இஸ் நோ கிளாஷ் ஆர் நத்திங். ஃபேன்ஸ்க்கு நடுவிலையும் அதில் எந்த வித கன்ஃபியூஷனும் இல்லை. போத் ஆஃப் தேம் ஆர் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்மளும் அப்படி தான் பார்க்கணும். தளபதி ஆர் தலை நம்ம செலிப்ரேட் பண்ணுறது வந்து அவங்களோட மூவிஸ் தான். அதனால் அது கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளமாக தான் நான் கண்டிப்பாக பார்க்குறேன். ரீசன் ரொம்ப சிம்பிள் தான் ஆக்சுவலி. தலை தளபதி ஃபேன் ட்விட்டரில் நிறையா அடிச்சிக்கிறாங்கல்ல, லைக் எந்த பேஸுமே இருக்காது, உண்மையாகவே எதுவுமே நடந்திருக்காது, அதனால அடிச்சுப்பாங்க. ஸோ அப்போலாம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. தலை தளபதி அப்படின்னு அவர் வந்து காமனாக அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்குறாரு. ஸோ மிச்சபடி பசங்க, ஐ மீன் ஃபேன்ஸ்குள்ளே சண்டை வேணாம், காமனாக இருக்கணும். எல்லாருமே ஃபேன்ஸ் காமன், விஜய் அஜித் அப்படி கூட நார்மல், எல்லோரும் மனுஷன் தான். சரியா, நம்ம அவங்க தியேட்டரில் பார்க்குறோம், நம்ம நேரில் பார்த்துக்கிறோம் அவர்லாம். மிச்சபடி ஒன்றும் இல்லை, சப்போர்ட் பண்ணுற நல்ல ஒர்க், இந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணும், ப்ரமோட் பண்ணும் இதெல்லாம். ஸோ இது பற்றி தப்பாக வீடியோஸ் ஆடியோஸ்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஜய் பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணலாம். பொறுத்த வரைக்கும் தளபதி ஆகட்டும் தலையாகட்டும் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் வெரி லாங். ஒரு தலை ஃபேனாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு எப்படி தெரியும் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு? இல்லை ஒன்றா வாட்ச் போட்டுக்கிறாங்க, ஒன்றா வாட்ச் போட்டுக்கிறாங்கன்னா நான் அவனை கூட தான் ஒன்றா வாட்ச் போட்டுக்கிறோம். அவங்க வேறு கல்லாம் வாங்கியிருப்பார், இவர் வேறு கல்லாம் வாங்கியிருப்பார், அதுக்காக அவர் வந்து போட்டு விடுறாரு, வந்து போட்டு. அது மங்காத்த டைமுங்க, இப்போ ஏதோ நடந்தது மாதிரி பேசுங்க. இல்லை இப்பயுமே அவர் அங்கே அதை வேற யாரும் நிறைய பேர் கோட் போடுறாங்க, கமல்ஹாசன் போடுறாரு, ரஜினி சார் போடுறாரு, அதெல்லாம் மென்ஷன் பண்ணாமல் என் நண்பர் அஜித் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. அந்த இடத்துல அஜித் ஃபேன்ஸை வளைக்க தான், என்னது அஜித் ஃபேன்ஸை வளைக்கிறதுக்கு தான்றீங்களா? அதுக்கு என்ன காரணம்? அது படம் ரிலீஸ் ஆகும்போது இல்லை, அது ஒரு ஒரு ஃப்ளோவில் சொல்கிறது தான். பட்டு தலைன்னு சொன்னோன்னே அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன், ஏன் சவுண்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, அவருக்காக கத்துனாங்களா இல்லை தலைக்காக கத்துனாங்களான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து தளபதி சிஎம் ஆனார்னா இப்போ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு விஷயம் மாற்றணும் இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு தளபதி ஃபேனாக ஒரு தமிழனா என்ன கோரிக்கை வைப்பீங்க? நான் என்ன வைப்பேன்னா, மக்களுக்கு முதல்ல கஷ்டப்படுறவங்க முதல்ல பெட்டர் ஆகணும், அதுக்குண்டான ஸ்டெப்ஸு எடுப்பார் அவர் கண்டிப்பாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசன் அவர் சிஎம் குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு? ஏன்னா ஒரு ஹார்ட் ஃபுல்லாக சொல்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்று டச் ஆயிருங்களா, இல்லை இவர் சிஎம்மாக இருந்தால் நம்மளை காப்பாற்றுவார் நல்லது செய்வார்னு? தைரியமாக எல்லாமே பேசுகிறார், யாருக்கும் பயப்படுறதில்லை, பயப்படுறது இல்லவே இல்லை அவர்கிட்ட. ஸோ எல்லாமே தைரியமாக வந்து நடத்துவார், நடத்தக்கூடிய ஒரு உள்ள ஒரு தெம்பான ஆள் தான், சிஎம் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவர். அதனால் ஓட்டு அவர் வருவார் கண்டிப்பாக, ஓட்டை வந்து கூட்டிட்டார் மக்களையும் நெய்வேலியில் தெரியும் நடந்துச்சுட்டு. ஸோ அவர் வந்தால் கண்டிப்பாக மாற்றம் வரும். விஜய் சேதுபதி வேறு முத்தம் குத்தார், சூப்பர் ஆன்சர்லாம் பார்க்க, அதாவது இப்படி வேறு டான்ஸ் வேறு பயங்கரமாச்சு, நல்லா இருந்துச்சு, செம்ம அதான் வேற லெவல் இருந்துச்சு. எனக்கு மறுபடியும் அந்த ஒரு ஸ்டெப் தலை வரலத்தில் நமக்கு நல்லா டான்ஸ் ஆட வரத்துல நல்லா இருந்துச்சு, அனிருத் பயங்கரமா பண்ணாப்ல. அதே மாதிரி தளபதியோடைய ஸ்பீச் எப்பவுமே அவருடைய குட்டி கதை, அந்த குட்டி கதை எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிச்சுது, என்ன மாதிரி இருந்துச்சு அது? என்ன பாரி தம்பி அதா அது என்ன தலை? நான் ஆக்சுவலாக அது இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், அது தளபதி ஆடியோ லான்ச் யூஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். அது வந்து அவர் வந்து சொன்னது வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாப்ல, சண்டை கிண்டெல்லாம் வேணாம், நாங்களே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது நீங்கள் அடிச்சிக்கிறீங்க, அது வந்து ஒரு அவர் வந்து அந்த மேடையில் சொன்னது ஒரு ப்ளஸ்ஸு தான். நீங்கள் சொல்லுங்கள், தளபதி வந்து தலையை பற்றி பேசினார் எப்படி இருந்துச்சு? ப்ரோ எனக்கு தெரியாது, என் நண்பன் சொல்லுவான் ப்ரோ லோகேஷ் ப்ரோ, அதெல்லாம் ஒரு பேர் லோகேஷா, மாஸ்டர் டைரக்டர் பேர் லோகேஷ் ப்ரோ, லோகேஷ்லாம் பேர் இருக்கிறது வேஸ்ட் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ? அது லோகே அதான் பார்த்தா தெரியல, நான் எப்படி இருக்கேன். அவர் எப்படி பெரியானா ப்ரோ? ப்ரோ அவர் எப்படியோ போயிட்டாரு, இருந்தது லைனோ பிடிச்சி, நமக்கு அந்த மாதிரி இல்லை. லைன் பிடிச்சா அவனை கேபிள் யாரும் செஞ்சாரு ப்ரோ? கேபிள் இல்லை ப்ரோ, அதான் இன்னும் ப்ரோ வர மாட்டேது, நல்லா கோழ கோழ இருக்கா போல ஃபுல்லா பாலிடிக்ஸில் இருக்கு. அவர் ஒரு வாரம் இல்லைன்னு தெரியல, பட் அவர் கண்டிப்பாக அஜித் விஜய்க்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லி பிஹேவியர் எப்படி இருக்கும் நம்ம தான் நினச்சிருப்போம், அஜித் தலை தளபதி அப்படி இப்படின்லாம் இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் ஃப்ரெண்ட்லியாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. ஃபேன்ஸோட ஃபைட்ஸ் கண்டிப்பாக ரெண்டு பேர் படம் ரிலீஸ் ஆகிற டைம்லாம் மாற்றி மாற்றி அடிச்சுக்க தான் போகிறாங்க. அதுவும் இல்லாமல் அரசியல் டாக் வேறு போய்கிட்டு இருக்கு, அதனால வந்து அவர் அதை இமிடேட் பண்ணுறாப்புல. சூப்பர். இப்போ அந்த அரசியல் டாக் போயிட்டு இருக்குன்றீங்க, அவர் வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்களா, அது எப்படி இருக்கும்? அக்செப்ட் பண்ணுவார்னா எப்படி சொல்கிறதுனா, ஒரு நாட்டோட
இதாக வரணும்னா சில குவாலிஃபிகேஷன் வேணும். சினிமாவில் இருந்துட்டு மட்டும் நம்ம வந்து இது பண்ண முடியாதுல்ல. அவர் வந்து என்ன இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அதே வழிபாடாக வரவங்க வந்து பண்ணலாம். எடுத்து சினிமாவில் இருந்துட்டு அரசியலுக்கு வரும்போது கொஞ்சம் டவுட் தான். நான் எனக்கு தளபதி ரெல்லாவே பிடிக்கும். ஸோ இல்லை இல்லை தளபதி பிடிக்கும் எனக்கு. நான் அந்த தலையை பற்றி சொன்னது வந்து ரியலாகவே நல்லா இருந்துச்சு அந்த ரெண்டு மொமெண்ட்டில். ஸோ அவங்க ரெண்டு பேர் ரியலாகவே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. நம்மளுக்குள்ள தான் நாங்கள் எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க. அதுவும் எனக்கு பிடிக்காது. அவங்களுக்கு யார் பிடிக்குதோ அந்த மாதிரி இருந்துட்டாலே போதும். இன்னொருத்தன பற்றி தப்பாக பேசணும் அவசியமே இல்லை. ஸோ அதை பற்றி எனக்கு அப்படி தான், ஏன் என் ஃப்ரெண்ட்ஸும் தலை ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. என்னை பற்றி என்ட கேட்பாங்க, ஏன் வந்து என்னடா பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்லாம். நான் சொல்லுவேன் எனக்கு அவன் வந்து அவர் பேசுறது எல்லாத்துலேயும் தைரியமாக பேசுறது பிடிச்சிருக்கடா. ஸோ அவர் ரியலாகவே வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கக்கூடியவன். ஸோ சிஎம் ஆனால் நல்லாயிருக்கும். அப்படியா தளபதி சிஎம்? கண்டிப்பாக. அது ஒரு அன்பு ப்ரோ. ஸோ இருக்கும் அவங்க அவங்க அன்பு வழியாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் வேறு மாதிரி நினச்சிருக்கோம். இவங்களுக்கு அவங்க பெரிய மேலே போஸ்டில் இருப்பாங்க, இவங்க பெரிய ஹீரோ. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம நம்ம அப்படி பார்க்குறோம், பட் அவங்க அந்த மாதிரி இல்லை. ஸோ அப்படி ஒரு அன்பு ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை.